அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, நேயர்களே, தாய்மார்களே, பெருநாளுடைய தினத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் பெருநாள் தொழுகை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தொழுகை. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு பெருநாட்களுடைய தினங்களிலும் இரண்டு ரக்அத்துக்களை கொண்ட ஒரு தொழுகையை தொழுவது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமையாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் சுன்னத்தான இந்த பெருநாளுடைய தொழுகையை நாங்கள் தொழுகின்ற போது, அந்த தொழுகை நாங்கள் வளமையாக தொழுகின்ற ஏனைய சுன்னத்தான தொழுகைகளை விடவும் சற்று வித்தியாசமான ஒரு தொழுகையாகவே கருதப்படுகிறது. அந்த அடிப்படையில் நிச்சயமாக நாம் அந்த தொழுகையுடைய முறையை தெரிந்து, நான் குறிப்பிடுகின்ற விதங்களை கவனத்தில் கொண்டு அந்த தொழுகையை தொழுவது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறையை சரியான முறையில் பின்பற்றுவதற்கு அது மிக உதவியாக இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த தொழுகை இரண்டு ரக்அத்துக்களை கொண்ட ஒரு தொழுகையாக இருக்கின்றது. இந்த தொழுகையுடைய நீயத்தை நாங்கள் முதலாவதாக வைத்துக்கொள்ள வேண்டும். உசல்லி சுன்னத்த சலாத்தில் சலாத்தில் ஈதி லில்லாஹி தஆலா. உசல்லி சுன்னத்த சலாத்தில் ஈதி அல்லது உசல்லி சுன்னத்த சலாத்த ஈதில் ஃபித்ரி லில்லாஹி தஆலா. சுன்னத்தான பெருநாளுடைய நோன்பு பெருநாளுடைய தொழுகையை இரண்டு ரக்அத்தாக நான் தொழுது கொள்கிறேன் என்ற நீயத்தை வைத்துக் கொள்வது சாலச்சிறந்தது. இதில் முதலாவதாக நாங்கள் வளமை போன்று கையை உயர்த்தி தக்பீர் கட்ட வேண்டும். தக்பீர் கட்டியதன் பின்பு வளமையாக நாங்கள் தொழுகைகளில் ஓதக்கூடிய வஜ்ஜஹ்து என்று சொல்லக்கூடிய அந்த துவாவை, வஜ்ஜஹ்து வஜ்ஹியல்லதி ஃபத்தர அஸ்ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமௌ வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வநுஸுகி வமஹ்யாய வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வபிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன். இந்த துவா பாடமானவர்கள் இந்த துவாவை ஓதிக்கொள்ளலாம். முதலாவது வளமையாக நாங்கள் கட்டக்கூடிய தக்பீருக்கு பின்னால் நான் இப்போது குறிப்பிட்ட இந்த வஜ்ஜஹ்து என்று சொல்லக்கூடிய துவா பாடம் என்றால் அதனை ஓதிக்கொள்ளலாம். அதற்கு பின்னால் ஏழு தக்பீர்கள், கையை உயர்த்தி உயர்த்தி ஏழு தக்பீர்கள் கட்டப்படும். முதலாவது தக்பீர் இல்லாமல் பிறகு ஏழு தக்பீர்கள் கையை உயர்த்தி உயர்த்தி கட்டப்படும். ஒவ்வொரு தக்பீருக்கு பின்னாலும் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற அந்த தஸ்பீஹையும் அந்த திக்ரையும் செய்து கொள்வது சாலச்சிறந்தது. அதற்கு பின்னால் அந்த ஏழு தக்பீர்களும் பூர்த்தியானதன் பின்பு இமாம் அவர்கள் வளமையாக ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவை கட்டாயம் ஓதுவார்கள். பின்னால் தொழக்கூடிய மும்களாகிய நீங்களும் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை கட்டாயமாக ஓத வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவது மாத்திரம்தான் பின்னால் தொழக்கூடியவர்கள் மீது கடமையாக இருக்கிறது. அதற்கு பின்னால் இமாம் அவர்கள் முதலாவது ரக்அத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பின்னால் சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் அலா என்று ஆரம்பிக்கப்படுகின்ற சூரத்துல் அலாவை ஓதுவார். ஓதி வளமையை போன்று ருக்குவுக்கு செல்வது, இஃதிதாலுக்கு வருவது, இரண்டு சுஜூதுகளை செய்வது, செய்துவிட்டு இரண்டாவது ரக்அத்துக்கு எழும்புகின்ற போது அல்லாஹு அக்பர் என்றே எழும்ப வேண்டும். அந்த அல்லாஹு அக்பர் என்று எழும்பக்கூடிய அந்த தக்பீர் இல்லாமல் அதற்கு பின்னால் இரண்டாவது ரக்அத்தில் ஐந்து தக்பீர்கள் கையை உயர்த்தி சொல்லப்படும். ஒவ்வொரு தக்பீருக்கு பின்னாலும் முதலாவது ரக்அத்தில் நாங்கள் ஓதிய சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற அந்த தஸ்பீஹை நாங்கள் செய்து கொள்வது. ஐந்து தக்பீரும் முடிந்ததற்கு பின்னால் இமாம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவார்கள். அதற்கு பின்னால் மும்களாகிய நீங்களும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். இமாம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடித்ததன் பின்பு அந்த இரண்டாவது ரக்அத்தில் ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா என்று ஆரம்பிக்கப்படுகின்ற சூரத்துல் காஷியாவை ஓதி அந்த தொழுகையை ருக்குவுக்கு சென்று பிறகு இரண்டு சுஜூதுகளுக்கு சென்று அத்தஹியாத்துக்கு வந்து இரண்டு சலாம்களை கொடுத்து தொழுகையை இமாம் அவர்கள் முடித்து கொள்வார்கள். இதுதான் இந்த பெருநாளுடைய சுன்னத்தான தொழுகையின் முறையாக இருக்கிறது. எனவே தக்பீருடைய விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும். முதலாவது அவ்வல் தக்பீருக்கு பின்னால் வஜ்ஜஹுத்து ஓதிவிட்டு ஏழு தக்பீர்களும், இரண்டாவது ரக்அத்தில் அந்த முதலாவது ரக்அத்தை முடித்துவிட்டு வருகின்ற போது கட்டக்கூடிய தக்பீரை விட்டு
ஐந்து தக்பீர்களும் கட்ட வேண்டும். ஒவ்வொரு தக்பீருக்கு பின்னாலும் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற அந்த தஸ்பீஹை செய்து அதன் பின்புதான் இமாம் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதியதன் பின்பு சற்று நேரம் மக்மூம்களுக்கு அந்த நேரம் வழங்கப்படும். அந்த நேரத்தில் பின்னால் தொழக்கூடிய மக்மூம்களாகிய நீங்கள் அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ளலாம். ஏனைய விடயங்கள் ஏனைய இரண்டு சூறாக்களையும் இமாம் அவர்கள் ஓதிக்கொள்வார்கள். எனவே நாங்கள் இப்போது தொழுகைக்காக தயாராகுவோம். இஸ்தவு சுஃபூஃபக்கும் ரஹ்மக்குமுல்லாஹ், சவ்வு சுஃபூஃபக்கும் ரஹ்மக்குமுல்லாஹ். குதிகால்களை பார்த்து சஃப்புகளை சீராக வைத்து கொள்ளுங்கள். முதலாவது சஃப்பிலே ஆரம்பமாக ஆண்கள் தான் இருக்க வேண்டும். ஆண்களுடைய சஃப் தொடருக்கு பின்னால் தான், வரிசைக்கு பின்னால் தான் பெண்களுடைய சஃப் தொடர் அமைய வேண்டும். எனவே அந்த அடிப்படையில் அதையும் கவனத்தில் கொண்டு தொழுகைக்காக வேண்டி தயாராக கொள்ளுங்கள். முஸல்லி சுன்னத்த சலாத்தில் ஐதி ரகஅத்தைனி லில்லாஹி தஆலா, சுன்னத்தான பெருநாளுடைய இரண்டு ரக்காத்துக்களை கொண்ட தொழுகையை நான் இமாமாக தொழுவிக்கின்றேன். பின்னால் தொழக்கூடியவர்கள் மக்மூமாக தொழுகிறேன் என்ற நியத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹு அக்பர் வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர அஸ்ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வநுஸுகி வமஹ்யாய வமமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் لا شريك له وبذلك أمرت وأنا من المسلمين الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر الله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر الله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر الله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر الله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر الله اكبر سبحان الله والحمد لله ولا اله الا الله بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى
سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سبحان ربي العظيم وبحمده. سبحان ربي العظيم وبحمده. سبحان ربي العظيم. سمع الله لمن حمده. ربنا لك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه. الله أكبر. الله أكبر. الله أكبر. سبحان الله. سبحان الله. الله أكبر. الله أكبر. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر. الله أكبر. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر. الله أكبر. سبحان الله والحمد لله ولا إله إلا الله. الله أكبر. سبحان الله والحمد لله ولا إله إلا الله. أكبر. سبحان الله والحمد لله ولا إله إلا الله. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية
فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم الله أكبر سمع الله لمن حمده ربنا لك الحمد حمدا كثيرا طيبا مباركا الله اكبر سبحان ربي العظيم الله اكبر الله اكبر الله أكبر حياة البركات الصلوات الطيبات لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم حميد مجيد السلام عليكم ورحمة الله السلام عليكم ورحمة الله